Hi students, this is Alex here. Example 12.29. A consulting firm rents car from three agencies such that 50% from agency L, 30% from M, 20% from N. We will take P of L. 50 by 100. P of M. 30 by 100. P of N 20 by 100. Further, 90% of the cars from L, 70% of the cars from M, and 60% of the cars from N are good condition. That is P of L agency in the theriyo. அதுல இருந்து குட் கார்ஸ்னா நம்ம ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து 90 by 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் திருப்பி சொல்றேன், 90% ஆஃப் த கார்ஸ் ஃப்ரம் எல் ஆர் இன் குட் கண்டிஷன் அப்படின்னா எல் ஏஜென்சின்னு தெரியும், அதுல குட் கண்டிஷன். அதே மாதிரி அடுத்தது பி ஆஃப் எம் ஏஜென்சின்னு தெரியும், அதுல வந்து 70% வந்து குட் கண்டிஷன். ஸோ 70 by 100. அடுத்தது P of N agency தெரியும், அதுல இருந்து குட் கண்டிஷன் வந்து 60%. ஸோ இதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருக்கத நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் போன ப்ராப்ளத்திலே சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லிஸ்டிங் LMN இங்கே இருக்கு, அப்போ அதுதான் இங்கே கீழே வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும் வரும்போது அது இந்த மாதிரி ஒரு சில லாஜிக் வச்சு நம்ம கரெக்டாக எழுதணும். ஏன்னா இப்போ நம்ம இதை வந்து இங்கே வந்து ஜி பை என்னுக்கு வெளி பி ஆஃப் என் பை ஜின்னு போட்டோம்னா ஃபுல்லாகவே தப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது ஃபர்தராக க்வெஸ்சன் படிக்கலாமா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபர்ம் வில் கெட் எ கார் இன் குட் கண்டிஷன்? பி ஆஃப் ஜி கேட்குறாங்க. ஸோ பி ஆஃப் ஜி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு, அது நான் என்னன்னு சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன். ஓகே, செகண்டு இஃப் எ கார் இஸ் இன் குட் கண்டிஷன், நல்லா நோட் பண்ணுங்க, ஆல்ரெடி குட் கண்டிஷன் தெரியும். ஸோ பி ஆஃப் ஜி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் அ ப்ராபிலிட்டி? ஸோ என்ன கேட்குறாங்களோ அது மேலே வரும்னு சொன்னியா, அது ஏஜென்சி எண்ல இருந்து வர்றதுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்குறாங்க, மேலே எண் வரும். ஸோ இந்த ரெண்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஜி இருக்கு இல்லையா, பி ஆஃப் ஜி அப்படின்னா குட் வேணும். ஸோ அது வந்து ஏஜென்சி எல், ஏஜென்சி எல்ல இருந்து குட், இது ஒரு சான்ஸ். அதே மாதிரி பி ஆஃப் எம் இன்டு பி ஆஃப் எம்ல குட். ஸோ குட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ என் பி ஆஃப் என் இன்ட்டு பி ஆஃப் என்ல குட். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பி ஆஃப் எல் 50 by 100 இன்ட்டு ஜி பை எல் வந்து 90 by 100 ப்ளஸ் எம் வந்து 30 by 100 இன்ட்டு 70 by 100, என் வந்து 20 by 100 இன்ட்டு 60 by 100. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜீரோஸ் 2 2 0 அப்படி கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கும்போது அதை நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ டோட்டலாக நியூமரேட் வந்து இது 45 + 21 + 12 ஹோல் டிவைடட் பை 100. இது டோட்டலாக 45 21 12 ஆட் பண்ணால் 8. ஸோ 78 by 100 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம 0.78 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சப்டிவிஷன் 2 பாருங்க, நமக்கு வந்து பி ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க, என் பை ஜி கேட்டிருக்காங்க. ஸோ பி ஆஃப் என் பை ஜிக்கு நம்ம பேஸ் இடத்தோட ஃபார்முலா ஈஸியான மெத்தடில் எப்படி எழுதுறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் அதோட ரெசிப்ரோக்கல் வரும். ஸோ பி ஆஃப் என் இன்ட்டு பி ஆஃப் இதோட ரெசிப்ரோக்கல் G by N. இப்போ ஹோல் டிவைட் பை இது அப்படியே காப்பி பண்ணணும், P of N into P of G by N அப்படின்னு வரும். ப்ளஸ் இப்போ N அப்படி வந்துச்சோ அதே மாதிரி L வரும், P of L into P of G by L வரும். அதே மாதிரி P of M into P of G by M வரும். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் பார்த்தோம் அப்படின்னா P of N வந்து இங்கே க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க 20 by 100, அப்புறம் ஜி பை என் வந்து 60 by 100, இது ரெண்டும் நியூமரேட்டரில் வரும். ஸோ 20 by
100 into 60 by 100. இப்ப whole divided by இந்த denominator பார்த்தீங்கன்னா இப்ப first subdivisionல நம்ம இந்த entire denominator தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 70 by 100 அப்படின்றது. சோ நான் வந்து डायरेक्टली அந்த வேல்யூவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். 78 by 100. சோ ஒரு 100 கட் பண்ணிரலாம். ஓகே இந்த 00 இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்ப பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 by 78 இருக்கு. இத நம்ம 22 ஆ கட் பண்ணா 6 டைம் 39. அடுத்து 3 ல கட் பண்ணா 2 டைம் இது 13. சோ இப்ப ஆன்சர் வந்து நமக்கு 2 by 13. சோ இந்த பேஸ் தியரத்தோட டாபிக்ல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதுல ரெண்டு டைப் ஆஃப் क्वेश्चन இருக்கு. ஒன்னு வந்து இந்த என்டையர் டினாமினேட்டரை மட்டுமே கண்டுபிடிக்க சொல்ற ஒரு டைப் ஆஃப் क्वेश्चन. அதாவது பி ஆஃப் ஜி, பி ஆஃப் டி அந்த மாதிரி கேட்பாங்க. இன்னொன்னு ப்ராப்பரா பேஸ் தியரத்தோட ஃபுல் ஃபார்முலா எழுதி போற டைப் ஆஃப் क्वेश्चन. சோ இந்த பேஸ் தியரத்தோட ஃபார்முலா எழுதுற மெத்தட், இந்த ரெண்டு டைப் ஆஃப் क्वेश्चन புரிஞ்சிட்டோம் அப்படின்னா பேஸ் தியரம் நமக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.